ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ரெண்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று கேட், இன்னொன்று டபிள்யூடிஓ. ஓகே, கேட். இந்த கேட்டோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட். உங்களுக்கு நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். இந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸில் ரெண்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஐஎம்எஃப், இன்னொன்று வேர்ல்டு பேங்க். இந்த கான்ஃபரன்ஸில் இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்று செட்டப் பண்ணுங்கிற ஐடியாவையும் எமர்ஜ் பண்ணது, ஒரு ஐடியாவை கன்சீவ் பண்ணது பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸில் தான். பட் அது அப்போ பண்ண முடியலை, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்போ செட்டப் பண்ண முடியலை. லேட்டர் அக்டோபர் 30, 1947 23 கண்ட்ரீஸ் மீட் பண்ணுறாங்க, ஜெனீவா ஸ்விட்சர்லாண்டில் மீட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. தட் அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் தான் கேட். இந்த அக்ரிமெண்ட் 1947 அக்டோபர் 30, 1947 சைன் பண்ணுறாங்க. பட் அது எப்பத்துலேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது? January 1, 1948 இருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. ஓகேவா? இந்த அக்ரிமெண்ட்டோடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் இல்லை ப்ரைமரி கோல் என்ன பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ப்ரொமோட் பண்ணணும், ட்ரேட் பேரியர்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ட்ரேட் பேரியர்ஸ்னால் டேரிஃப்ஸையும் ட்ரேட் இம்போர்ட் டியூட்டிஸ் இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கேட் அக்ரிமெண்ட்டுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ். நவ் கேட்டோடைய பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் உங்களுக்கு கேட்டோடைய பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னு பாருங்க, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் பிரின்சிபல். இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரியுமே ஃபேவர்ட் நேஷன் கிடையாது. ஒரு கண்ட்ரிக்கு நம்ம ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் மற்ற எல்லா மெம்பர் கண்ட்ரிஸ்க்கும் அப்ளை ஆகும். ஸோ எந்த கண்ட்ரியுமே ஃபேவர்ட் நேஷன் கிடையாது. ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லா மெம்பர் கண்ட்ரிஸ்க்கும் அப்ளை ஆகும். செகண்ட் பிரின்சிபல் ரெசிப்ரோசிட்டி. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா, ஒரு கன்செஷன், ஒரு கண்ட்ரி ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்கன்னா அதை ரெசிப்ரோக்ரேட் பண்ணுற மாதிரி அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு கன்செஷன் மற்ற கண்ட்ரிஸும் கொடுக்கணும். இதுதான் ரெசிப்ரோகேட். தட் இஸ், எனக்கு ஒரு நான் ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறேன்னா நீ எனக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடு, நான் கொடுக்குறத நீ ரெசிப்ரோக்ரேட் பண்ணு. தட் இஸ் தி அதர் பிரின்சிபல். அடுத்து டேரிஃப்ஸை ரெடியூஸ் பண்ணணும் இல்லை எலிமினேட் பண்ணணும். கேட்டோட ப்ரைமரி அப்ஜெக்டிவே நான் சொல்லிட்டேன், ட்ரேட் பேரியர்ஸை ரெடியூஸ் பண்ணணும், ஃப்ரீ ட்ரேடை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேட்டோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ். ஸோ டேரிஃப்ஸை ரெடியூஸ் பண்ணணும் இல்லை எலிமினேட் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய அடுத்த பிரின்சிபல். தென் நான் டிஸ்கிரிமினேஷன். நான் டிஸ்கிரிமினேஷன் பிரின்சிபலோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்டும் நம்ம கண்ட்ரியோட லோக்கல் மார்க்கெட்டில் இருக்குது, இங்கே நம்ம கண்ட்ரிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டொமஸ்டிக்கலி மேடு ப்ராடக்ட் அதுவும் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் லோக்கல் மார்க்கெட்டில் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுக்கணும். நான் டிஸ்கிரிமினேஷன், வி ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட். இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கும் அதே கண்ட்ரியில் லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டுக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கணும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. தென் டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது, கிளியர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தென் டிஸ்பியூட்ஸை எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கான பாலிசிஸையும் ஃப்ரேம் ஒர்க்கையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது கேட்டோடைய இன்னொரு பிரின்சிபல். ஸோ இதெல்லாம் கேட்டோடைய பிரின்சிபல்ஸ்ன்னு பார்த்தோம். நவ் இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டுங்கிறது இல்லை, கேட் இல்லை. கேட்டை எதுவால் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கேட் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் செட்டப் கிடையாது, அது ஒரு அக்ரிமெண்ட் தான். நான் ப்ரீவியஸாகவே சொன்ன கேட்டுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். இதில் இந்த கேட்டில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் மீட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். எவ்ரி 2 இயர்ஸ் கேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ் மீட் பண்ணுவாங்க, ட்ரேட் ரிலேட்டட் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தென் அந்த டிஸ்கஷன்ஸை கேரி ஓவர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் அகெயின் தே வில் மீட். இதுதான் கேட்டோட ஃபங்க்ஷனல், எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சுங்கிறது. அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் அதுக்கு இல்லை. அண்ட் 1947 கேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, டபிள்யூடிஓ எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1994 டபிள்யூடிஓ ஒரு ஆர்கனைசேஷன் வேணுங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் பீரியட்ல இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எவால்வ் ஆயிடுச்சு. ட்ரேட் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கை தாண்டி நிறைய நியூ மெத்தட்ஸ் வந்துருச்சு, நியூ ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, பவுண்ட்ரிஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ கேட்டுங்கிற ஒரு செட்டப்லேருந்து டபிள்யூடிஓ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இதுதான் ஏன் வந்து கேட்டை ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன். தென் இது எப்போ ரீப்ளேஸ் பண்ணாங்க, கேட்டை டபிள்யூடிஓன்னு எப்போ எங்கே ரீப்ளேஸ் பண்ணாங்க,
நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கேட்ல இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ் எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் மீட் பண்ணுவாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு 1994ல மீட் பண்றாங்க. அந்த ரவுண்டுக்கு பேரு உருகுவே ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேரு மர்காஷி அக்ரிமெண்ட். ஏன் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இந்த பேர் வந்ததுன்னா, மர்காஷி மொராக்கோ அந்த பிளேஸ்ல தான் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்றாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல தான் கேட்டை ரீப்ளேஸ் பண்றாங்க. எதுவால WTOங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷன் கேட்டை ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ கேட்டை ரீப்ளேஸ் பண்ண அக்ரிமெண்ட் எப்போ சைன் பண்றாங்க? யுருகுவாரி ரவுண்ட். இது கேட்டோடைய 8th ரவுண்டு. கேட்டோடைய 8th ரவுண்டு. அந்த ரவுண்டுக்கு பேர் உருகுவே ரவுண்டு. அந்த ரவுண்டில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் மர்காஷி அக்ரிமெண்ட். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா, அது அந்த பிளேஸில் நடந்த அக்ரிமெண்ட். மர்காஷி மொராக்கோ அந்த பிளேஸில் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அந்த பேர். இந்த அக்ரிமெண்ட்டில் தான் கேட்டை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க வித் WTO. ஓகேங்களா? ஸோ இதுதான் எப்படி கேட் வந்து WTOல ரீப்ளேஸ் பண்ணாங்கங்கிறதுக்கான ஸ்டோரி. அடுத்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். WTOங்கிறது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். 1994ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. பட் இந்த ஆர்கனைசேஷன் எப்போ எஃபெக்டுக்கு வந்தது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர்ன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 1, 1995ல WTO எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அட் ப்ரெசன்ட் WTOல எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 164 மெம்பர் கண்ட்ரிஸ் WTOல இருக்காங்க. அண்ட் WTOட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனீவா ஸ்விட்சர்லாண்ட். இதுதான் WTOடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா? WTO வந்து பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டோட அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை பிரின்சிபல்ஸை அப்படியே இவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கும் WTOக்கும் சேம் பிரின்சிபல்ஸ் தான். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இவங்களுடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் ட்ரேட் நெகோஷியேஷன்ஸ். ட்ரேட் நெகோஷியேஷன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். டிஸ்பியூட்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இருக்கிற டிஸ்பியூட்ஸ் செட்டில்மெண்ட் ஃபோரம் WTO பண்ணுவாங்க. தென் மார்க்கெட் ஆக்சஸ் இன்க்ரீஸ் பண்ணும். சிம்பிளாக வந்து அவங்களுடைய ஒர்க் என்னென்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ப்ரொமோட் பண்ணும். இதுதான் WTOடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன். நவ் இந்தியாவுக்கும் WTO அண்ட் கேட் இவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் அ ஃபவுண்டர் மெம்பர், ஃபவுண்டிங் மெம்பர். போத் கேட்டுக்கும் ஃபவுண்டிங் மெம்பர், WTOக்கும் இந்தியா வந்து ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் தான். நவ் இந்த WTOங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் இருக்கு, இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். இவங்க தான் ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி. WTOடைய ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி வந்து மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். இவங்க எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் மீட் பண்ணுவாங்க. எல்லா மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருந்தும் மினிஸ்டர்ஸ் மீட் பண்ணுவாங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கு பேர் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். எப்போ மீட் பண்ணுவாங்க? எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ். ஓகேங்களா? தென் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிறது ஜென்ரல் கவுன்சில். இந்த ஜென்ரல் கவுன்சிலுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸில் எடுத்த டெசிஷன்ஸை ஃபாலோ அப் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த ஜென்ரல் கவுன்சில். ஆன் பிஹாஃப் ஆஃப் த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் அங்கே நடந்த, அங்கே டிஸ்கஸ் பண்ண இஷ்யூஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, டே டு டேவாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஜென்ரல் கவுன்சில். இந்த ஜென்ரல் கவுன்சிலில் எல்லா மெம்பர் கண்ட்ரிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருப்பாங்க. மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மினிஸ்டர்ஸ் ஆஃப் மெம்பர் கண்ட்ரிஸ். ஜென்ரல் கவுன்சிலில் அம்பாசிடர்ஸ் இல்லை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. இதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கவுன்சில்ஸ் அண்ட் கமிட்டிஸ். இந்த கவுன்சில்ஸ் அண்ட் கமிட்டிஸுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூ, ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது கவுன்சில்ஸ் அண்ட் கமிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், குட்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் குட்ஸு, சர்வீசஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூஸில் மட்டும் ஒர்க் பண்ணுறது அந்த பர்டிகுலர் கமிட்டி இல்லை பர்டிகுலர் கவுன்சில். ஃபைனலாக செக்ரட்டரியேட். செக்ரட்டரியேட்டு தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்ம். WTOடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங் தான் இந்த செக்ரட்டரியேட். இது வந்து டைரக்டர் ஜென்ரல், செக்ரட்டரியேட் இஸ் ஹெட்டட் பை த டைரக்டர் ஜென்ரல். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் மாதிரி தான். இது எங்கே சிட்டுவேட் ஆயிருக்கும்னா WTOடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா ஸ்விட்சர்லாண்டில் தான் இது சிட்டுவேட் ஆயிருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த செக்ரட்டரியேட்டுடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் WTOடைய ஸ்ட்ரக்சர். மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ், அவங்களுக்கு கீழே ஜென்ரல் கவுன்சில், கவுன்சில்ஸ் அண்ட் கமிட்டிஸ், ஃபைனலி செக்ரட்டரியேட். தென் WTO அக்ரிமெண்ட்ஸ்.
வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் நிறைய அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்ஸில் இம்பார்ட்டண்ட்டான அக்ரிமெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். கேட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட். இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் டபிள்யூடிஓ வந்துச்சுன்னு பார்த்தோம். பட் ஆனால் கேட் ஸ்டில் இஸ் எக்ஸிஸ்டன்ட், ஒரு விங்கா டபிள்யூடிஓ கீழே கேட் இஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனிங், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். ட்ரேட் இன் குட்ஸ் ரிலேட்டடான ட்ரேடை டீல் பண்ணுறது இந்த கேட் அக்ரிமெண்ட் தான். அடுத்து GATS, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ். கேட் வந்து குட்ஸில் மட்டும்தான் டீல் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்சோ அ பிக்கஸ்ட் டிஃபெக்ட். கேட்டை வந்து டபிள்யூடிஓ ரீப்ளேஸ் பண்ணதுக்கான பிக்கஸ்ட் ரீசன் வந்து கேட்டில் வந்து குட்ஸ் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. பட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் ஒன்று இருக்குது. ஸோ GATSங்கிறது சர்வீஸ் செக்டர், இஷ்யூஸ் ரிலேட்டட் டு சர்வீஸ் செக்டரை ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தென் ட்ரிப்ஸ், ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இன்டலெக்சுவல் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் இஷ்யூ, பேட்டன்ட் இஷ்யூ, காப்பிரைட் இஷ்யூ, இது எல்லாம் டீல் பண்ணுறது ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட். தென் AOA, AOAங்கிறது அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சுரல் ட்ரேட் ரிலேட்டடான ரிஃபார்ம்ஸ் எல்லாமே இந்த AOA அக்ரிமெண்ட்டில் தான் கொண்டு வந்தாங்க. இந்த AOA அக்ரிமெண்ட்டில் மூணு பில்லர்ஸ் இருக்கு, மார்க்கெட் டாக்ஸஸ், டொமஸ்டிக் சப்போர்ட், எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ். அண்ட் ஒரு யூஜிசி நெட் எக்ஸாம் குவெஷனில் இந்த AOA அக்ரிமெண்ட் பாக்ஸ் ரிலேட்டட் ஒரு குவெஷன் கேட்டிருந்தாங்க. எந்த கலர் வந்து AOA பாக்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி AOAல நமக்கு மூணு டைப் ஆஃப் பாக்ஸ் இருக்கு, ஒன்று கிரீன் பாக்ஸ், இன்னொன்று ஆம்பர் பாக்ஸ், இன்னொன்று ப்ளூ பாக்ஸ். ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பில்லர்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். மூணு பில்லர்ஸ் இருக்கு, மார்க்கெட் டாக்ஸஸ், டொமஸ்டிக் சப்போர்ட், எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ். ஓகேவா? அடுத்த அக்ரிமெண்ட் வந்து ட்ரிம்ஸ், அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், தட் இஸ் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்டிவ், ஃபோக்கஸ் ஆன் எலிமினேட்டிங் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் ட்ரேட் டிஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ ட்ரேடை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற, இல்லை ட்ரேடை டிஸ்ட்ராட் பண்ண மாதிரி இருக்கிற பாலிசிஸையும் ப்ராக்டிசஸையும் அட்ரஸ் பண்ணுறது ட்ரிம்ஸ் அக்ரிமெண்ட். ஃபைனலாக TFA, ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் வந்து கஸ்டம்ஸ் ப்ரொசீஜரை ஸ்மூதன் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் இருக்கு. ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட் டீல்ஸ் வித் சிம்பிளிஃபையிங் கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கேட் அக்ரிமெண்ட், WTO, இந்த ரெண்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.